புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சமையல் எரிவாயு விலை மீண்டும் உயர்வு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மதிப்பை அடிப்படையாக வைத்து எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தீர்மானிக்கின்றன. அந்த வகையில் பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மூன்றாவது முறையாக உயர்வு. சிலிண்டர் ரூபாய் 810 அதிகரிப்பு. ஒரே மாதத்தில் 100 ரூபாய் கூடியதால் இல்லத்தரசியல் கடும் எதிர்ப்பு. தொடர்ந்து சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பால் இல்லத்தரசியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இல்லத்தரசியல் சமையல் எரிவாயு விலை குறித்து கூறுகையில், மத்திய அரசு கேஸ் விலை உயர்த்தியுள்ளதால் விறகு அடுப்பில் சமைத்து கூலி விலைக்கு செல்வதால் நேரமாவதாகவும், இதனால் விறகு அடுப்பிற்கு மாறி சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் அன்றாட தொழிலாளிங்க தான். ஆட்டோ ஓட்டுறது இதுமாரி ஏதாவது சின்ன சின்ன வேலை தான் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறாரு. அதில் வந்து பெட்ரோல் விலை, கேஸ் விலை, இந்த மத்திய அரசு வந்து ரொம்ப அதிகமாக ஏத்தின் போயினேக்கிறாங்க. ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. 400 ரூபாயில் அந்த சிலிண்டர் விலை இப்போ வந்து 900 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்குறதாகுது. இதுமாரி நாங்கள் கூலி தொழில் செய்கிறவங்க வந்து நாங்கள் எப்படி அதை வந்து சிலிண்டர் வாங்குறது? இதுமாரி மத்திய அரசு ஏத்தினே போயின்னு இருக்குது. பெட்ரோலும் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக போயினே இருக்குது. நாங்கள் ஒரு நாளைக்கு கூலி இது சாப்பாட்டுக்கு தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர இதெல்லாம் வாங்கி எங்களால் வந்து பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. மேலும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வால் புதுச்சேரியில் வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இல்லத்தரசிகள் தெரிவித்தனர். பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை வந்து 350 ரூபா இருந்தது, 400 ரூபா இருந்தது, 700 ரூபா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 900 ரூபா ஆயிடுச்சு. என்னோட கணவர் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுற வேலை தான் செய்கிறாரு. 100 போஸ்டருக்கு 500 ரூபா தான் வாங்குறாரு. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி. மாசி மாதம் மகம் நட்சத்திரம் பிறக்கும் நேரத்தில் 6 குளங்களில் மாசிமக தீர்த்தவாரி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அந்த வகையில் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் இவ்வாண்டும் தீர்த்தவாரி நடைபெற்றது. தீர்த்தவாரியையொட்டி வில்லியனூர், மடுகரை, ஏம்பலம், பொறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான சுவாமி சிலைகள் கலந்து கொண்டன. தீர்த்தவாரியில் அரியாங்குப்பம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சபாபதி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி அனைத்து டெம்போ உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். டெம்போ உரிமையாளரை 7 பேர் கொண்ட கும்பல் மாமூல் கேட்டு கொலை மிரட்டல். டெம்போ ஓட்டுநர்களை மாமூல் கேட்டு அச்சுறுத்தும் குற்றவாளிகளால் பாதுகாப்பற்ற நிலை உருவாகி உள்ளதாக கூறி அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையம் டெம்போ நிறுத்தும் இடத்தில் அனைத்து உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். உண்ணாவிரத போராட்டத்தில் டெம்போ உரிமையாளர்கள் சங்கத் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட டெம்போ உரிமையாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பில் வணிக திருவிழா பிப்ரவரி 14 வரை நடைபெற்றது. வாடிக்கையாளர்களுக்கு பிப்ரவரி 21 வரை பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது. பரிசு கூப்பன்களுக்காக பரிசளிப்பு தொடக்க விழா பிப்ரவரி 27 நடைபெற்றது. தொடக்க விழாவில் நேரு வீதி வணிகர் சங்க தலைவரும் முத்து சில்க் ஹவுஸ் உரிமையாளருமான நமச்சிவாயம், துணைத் தலைவர் விஎக்ஸ்டெக்ஸ் உரிமையாளர் இசைக்கலவன், ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜன், நைட்டி ஹவுஸ் உரிமையாளர் உட்பட பலர் கலந்து கொண்டு பரிசளிப்பு விழாவை துவக்கி வைத்தனர். வாடிக்கையாளர்களிடம் உள்ள பரிசு டோக்கன்களை பிப்ரவரி 26, 27, 28 மற்றும் மார்ச் 1, 2 ஆகிய 5 நாட்களில் கொடுத்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியில் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க திட்டம். தமிழகத்தில் 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியிலும் தேர்வுகள் நடத்த வாய்ப்பில்லை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க புதுவை பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. பிரதான் மந்திரி பாரதிய ஜன ஔஷதி கேந்திரா திட்டத்தில் மருந்தகம் மூலம் மருந்து விற்பனை செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்பு.
ஏழை எளிய மக்களுக்கு தரமான மற்றும் மலிவு விலையில் மருந்துகளை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தில் சில்லறை மற்றும் மொத்த மருந்து விற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக தொடர்பு கொண்டு ஒப்புதல் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகம் மூலம் விவரங்களை பெற அறிவுறுத்தல். குயவர்பாளையம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பில் தீவிர டெங்கு மற்றும் சிக்கன் குனியா கட்டுப்படுத்தும் கள ஆய்வு பணி. கொசப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கொசுக்களை அழிக்கும் புகை மருந்து தெளிக்கும் பணி. சுகாதார ஆய்வாளர்கள் டெங்கு சிக்கன் குனியா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. சுகாதார களப் பணியாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்பு. சுகாதார இயக்க ஊழியர்களுக்கு மாத சம்பளத்தில் 10,000 உயர்த்தி வழங்க சாத்திய கூறுகளை ஆராய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கவும் ஆளுநர் உத்தரவு. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த சுகாதார ஊழியர்கள் ஆளுநரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஆளுநருக்கு நன்றி தெரிவித்து பணிக்கு திரும்பினர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி அம்மா நினைவு மருத்துவ முகாம், உப்பளம் மக்கள் நலனிற்காக இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாம், உப்பளம் தொகுதி பெரியபள்ளி பக்போர்டு அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் துவக்கி வைத்தார். முகாமில் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர், செயலாளர் உட்பட பலர் உடனிருந்தனர். பிப்ரவரி 27 தேதி மாசிமக தீர்த்தவாரி விழா. மாசிமக தீர்த்தவாரியையொட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு பிப்ரவரி 27 தேதி சனிக்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விழாவில் பங்கேற்கும் பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடித்து முகக்கவசம் கட்டாயம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க அதிகாரிகள் அறிவுரை. திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் மாசிமக விழா. திரளான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம். மாசி மகத்தன்று 6 குளங்களில் இறந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு. மாசி மகத்தையொட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 26 தேதி நிலவரப்படி 20 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவினால் மொத்தம் 39,697 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவினால் உயிரிழப்பு ஏதும் இல்லாத நிலையில் மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 667 உயர்ந்துள்ளது. கொரோனாவினால் மருத்துவமனையில் 101 நபர்களும் வீட்டு கண்காணிப்பில் 93 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 92.55 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 86.08 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை. புதுச்சேரியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். தங்கம் 1 கிராம் 4,340 ரூபாய்க்கும் வெள்ளி 10 கிராம் 752 ரூபாய்க்கும் விற்பனை. விரிவான மேலும் புதிய செய்திகளை AMNTV யூடியூபில் இரவு செய்தியில் காணலாம். வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.